மன அமைதி இதை பற்றி அப்படிங்க மனம் மன திருப்தி மூணுது இதாகுது. அதாவது நம்ம மனசுங்கிறது திருப்தியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எந்த ஸ்டாண்டர்டுமே வைக்கக்கூடாது. அது வந்து இயற்கையாக வரும். இப்போ உங்கள் வேலை எங்கே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் இருக்கும், உங்கள் கவனம் அதில் தான் இருக்கணும். இதெல்லாம் ரியாக்ஷன் தான், மகிழ்ச்சியாக வர்றது, மன திருப்தி வர்றது, டிஜெக்ஷனாக இருக்கிறது, ஆங்ஸைட்டியாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து ரியாக்ஷன் தான், அது ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷனுங்கிறதெல்லாம் செயலோடு சம்மந்தப்பட்டது. அதனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டு எதுன்னு சொன்னால் செயலில் ஈடுபடுறது தான் நம்முடைய டிபார்ட்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் உங்கள்கிட்ட இருந்து வரும். அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஓகே, வருத்தமாக இருந்தாலும் ஓகே, பயமாக இருந்தாலும் ஓகே, எல்லா எமோஷனுமே ஓகே தான். அதில் மோசமானதுங்கிறதே கிடையாது. சொல்லலாம், சொல்லப்போனால் எமோஷனுங்கிறது கூட நாமளாக அமைச்சிக்கிட்டது தான். முதல்ல வருது அது எனர்ஜியாக தான் வருது. அது எனர்ஜியாக இருக்கும்பொழுது அது எமோஷனே கூட கிடையாது, அது எனர்ஜியாக தான் வருது. அந்த எனர்ஜிக்கு நம்ம எமோஷன்ட்டு பேர் கொடுக்குறோம். அதனால் அதெல்லாம் அப்புறம் லேட்டராக கொடுக்குற பேர் தான். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம கை இப்படி வச்சுருக்குறோம், இதுக்கு மேலே ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சோம்னு சொன்னால் கை நசுங்கி போயிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 50 கிலோ சூட்கேஸ் இருக்குது, நீங்கள் பிரயாணம் பண்ணணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் சூட்கேஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகக்கூடிய எனர்ஜி கைக்கு வந்துடும். எப்போவும் இந்த கையில் எனர்ஜி இருக்காது, தேவைப்பட்ட எனர்ஜி வந்துடும். அதே மாதிரி எமோஷனோடு நம்ம எப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தியானங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நமக்கு ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுறது தான், அது நமக்கு தேவையில்லை. அது ஏதோ சும்மா ஒரு பழக்கத்துக்காக பண்ணுற மொழியே அது நம்ம ஒரு ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிடலாம். மற்றபடி தியானங்கள் கூட நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணுமோ செய்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம செய்கிறதுக்கான ஆற்றல் வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சத்தம் போட்டு பேசுகிறது தான் உங்களுடைய இயல்பாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தை உங்கள்கிட்ட ஏதோ கேட்குது, அந்த குழந்தைகிட்ட சத்தம் போட்டு பேசுனா ஓடிடும் அது. அப்போ அந்த குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னு சொன்னாலே அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய இயல்பு உங்களுக்கு வந்துடும். அந்த அதை மாதிரி எல்லாமே நமக்குள்ள எனர்ஜி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும் அது. அதனால் நம்ம ஒன்றும் பெருசாலாம் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனர்ஜியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டாம், சூப்பர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டாம். அந்த மன மகிழ்ச்சிக்காண்டி நம்ம செயல் செய்கிறது தப்பா ரைட்டா? மன மகிழ்ச்சி ஒரு செயல் செய்யறோம், நல்ல திருப்தியா செஞ்சிடறோம், பார்த்தவன வந்து நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. அது எங்க இருந்து வருதுன்னா மகள மனசுல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி. மன மகிழ்ச்சியா இருக்குது, மகிழ்ச்சிக்காக செய்யறதுங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மன மகிழ்ச்சிக்காக ஒரு கேம் விளையாடுறீங்க, ஒரு வாக்கிங் போகிறீங்க, அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு எக்ஸப்ஷனலாக பண்ணுறது. நீங்கள் செய்கிற தொழில்கள் வந்து எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்குங்கிற மாதிரிலாம் இருக்காது. சில இதெல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க்கு கூட பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதில் என்னென்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா போதும். அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஈடுபாடு வந்துடும், அந்த பார்ட்டிசிபேஷன் வரும். பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் ஒழியே மன மகிழ்ச்சிங்கிறதுலாம் செகண்டரி தான். அதனால் அது மன மகிழ்ச்சியோட அதில் பங்கு வகிக்கிறது தான் முக்கியமானது. நீங்கள் அந்த வேலையாகவே மாறிடணும், ஒரு தியானமாகவே பண்ணணும். மகிழ்ச்சி அடைஞ்சு அடைஞ்சிட்டு போகட்டும், அது ஒன்றும் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இல்லை, மன மகிழ்ச்சி அடைந்து அடைஞ்சிட்டு போகட்டும். இந்த மன மகிழ்ச்சிங்கிறத நீங்கள் வச்சுக்கிடுங்க, அது ஒரு பார்ட் டைம் இதாக வச்சுக்கணும். நீங்கள் உங்களை வந்து ரெக்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு மனாட்டம் நிறைய வேலைகள் இருக்கு. சிலவங்களும் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் மாதிரி ஏதாவது ஒரு மகிழ்ச்சிக்காக பண்ணுற மாதிரி எதையாக ஒன்று பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் பார்க்குறீங்க, இது எதுக்காக பார்க்குறீங்க? ஒரு வேலையுமே கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அப்படி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் வச்சுக்கலாம், செய்யலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையே வந்து எல்லா தொழிலுமே மகிழ்ச்சிகரமான தொழிலை அமைச்சுக்கணும்னுட்டுலாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் முடியாது. அப்படி ஒரு போகிறது வந்து ஒரு அடிக்ஷனாக கூட மாறிவிடாது. அதனால் அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம செயலை தியானமாக பண்ணணும், எதை செய்யணுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிடுங்க. பிறகு அந்த செய்கிற செயலை தியானமாக செய்யுங்க, ஒரு பங்கு வகிக்கிறதோட ஒரு பார்ட்டிசிபேஷனோடு செய்யுங்க. நீங்களே அந்த வேலையாகவே மாறிடுங்க. அந்த மாதிரி. நன்றிங்க. சரி.